hello students now we are going to see the newton's second law of motion newton's second law of motion states that rate of change of momentum of an object is directly proportional to the unbalanced force in the direction of the force so it mainly used to measure the amount of forces and hence it is called as law of force so before into that we should have some short recap force push and pull in force depends on mass and

Mass as well as the velocity, which we call them as a linear momentum. So, direction how the an object moves, it objects moves in the direction of the velocity. So uh, linear momentum is equal to mass into velocity. Then what is velocity? Velocity is nothing but acceleration by time. So where velocity changes or polar velocity change on a the um move, how it when the direction changes.

அப்படியே அமைதி ஒரு இடத்துல நிலையாக இருந்தால் அதில் வந்து வெலாசிட்டி இருக்குமா மொமெண்டம் இருக்குமானு நோ ஸோ செகண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஆக்சலேஷன் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி எழுதலாம் எஃப் நெட் இஸ் ஈக்வல் டு மாஸ் இன்டு ஆக்சிரலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் செகண்ட் லாவை ஸோ இதை வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும் எப்படி ஃபர்ஸ்ட் லாலேருந்து நம்ம இதை டிரைவ் பண்ண போகிறோம் எஃப் நெட்டுன்னா என்ன அப்படின்னா சேஞ்சஸ் ஆஃப் வெலாசிட்டி அதை தான் நம்ம ஆக்சலேஷன் சொல்கிறோம் அப்போ என்ன ஆகுன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகுங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இதை நல்லா தெளிவாக கேட்டுக்கோ ஸோ எஃப் நெட் என்ன அப்படின்னும் போது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகருது போது இனிஷியல் டு ஃபைனல் ஒரு இடம்ன்றது இனிஷியல் ஃபைனல்ன்றது அது எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பி டூ மைனஸ் பி ஒன் அது அது எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு நம்ம கணக்கெடுக்கும் போது நம்ம டைமையும் நம்ம எடுத்துக்கும் ஸோ எஃப் நெட் என்பது மாஸ் இன்டு ஆக்சலேஷன் ரிலேஷன் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் நம்ம இதுலேயே நம்ம வந்து செகண்ட் லா கொண்டு வந்துடும் ஸோ இ நீட் எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியம் மொமெண்டம் ஆஃப் அ பாடி அண்ட் அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ்பிரஸ் இன் த

செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வந்து டிஃபைன் பண்ணலாம் வி கேன் டிஃபைன் ஒன் நியூட்டன் ஸோ இன் திஸ் மாடியூல் வீ லேர்ன் நியூட்டன்ஸ் செகண்ட் அண்ட் டிரைவ் ஃப்ரம் த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்